என்ன தலைவரே, நாங்க கோர்ட்டுக்கு வராததை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பிய. அந்த செந்திலோட காலை உடச்சு உட்கார வச்ச எங்களுக்கு உன் காலை உடச்சு உட்கார வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் கோர்ட்டுக்கு வராம விட்டு கொடுத்ததுக்கு காரணம் ஒரேடியா உன்னை வெட்டி போட தண்டா. சார்லி, செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்ப என்ன விட்டுற? ஆஹா, அப்படியா? அப்ப அன்னைக்கு நடு ரோட்ல வெட்ட இல்ல, அந்த காலை திருப்பி கொடு. என்ன மன்னிச்சிருங்க.
என்ன மாதிரி ஒருத்தனை உருவாக்க நீ உயிரோட இருக்கவே கூடாதுரா. நான் உயிரோட இருக்கணும்னா நீ உயிரோட வண்டியில் ஏறு. என் விரோதிகளை கொன்னு எனக்கு வாழ்க்கை கொடுத்தவல்ல நீ. யாரும் யாருக்கும் வாழ்க்கையை தர முடியாது, அது ஆண்டவன் கையில்தான் இருக்க. அதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. சொந்தம் பந்தங்கிற பேரை வச்சு யாரோ எப்பவும் சொந்த வாழ்க்கையை பணைய வைக்கக்கூடாது. கடந்த 5 வருஷத்துல நான் கத்துக்கிட்ட பாடம் இதெல்லாம் தான். போதும். நான் பண்ண கொலையெல்லாம் யாருக்காக எதுக்காக? இருட்ட விட ஒரு பெரிய தண்டனை எதுவும் இல்லை. நான் வாழணும். வர அம்பே வாடி வீணா